ஐயா தெய்வங்களா, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, தயவு செய்து பங்களாதேஷ் கிட்ட மட்டும் தோத்து போயிடும், எங்களால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்திய ரசிகர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணமும் ஒண்ணு இருக்குது, எதனால நம்ம அப்படிப்பட்ட பயத்தை பயப்படுறோம் அப்படின்ற மாதிரி தான். அதே நேரத்தில் பார்க்கலாம் வீடியோ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எப்படி சொல்லி ஃப்ரம் பாலா, இந்தியா வர்சஸ் பங்களாதேஷோட இரண்டாவது ஓடிஐ மேட்ச் வரப்போகுதேன். ரைட், இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா லெவல் த சீரிஸ், அப்புறம் மூணாவது மேட்ச் நம்ம ஜெயிக்கணும் வின் த கப்பு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க முதல் மேட்ச் ஜெயிச்சுட்டாங்களே அப்படின்ற பயம் உள்ளுக்குள்ள இருக்குமா இருக்காதா? இருக்குது, ரசிகர்களுக்கு முக்கியமா இருக்குது, வீரர்களை பத்தி எனக்கு தெரியல, ஏன்னா அவங்க எனக்கு யாரும் சொல்லலை. ஆனால் இதில் முக்கியமான விஷயம், ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, பங்களாதேஷ் வந்துட்டு இது வரைக்கும் நம்மளுடைய இந்தியா கிட்ட எத்தனை மேட்சஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க, அதில் எத்தனை மேட்சஸ் பங்களாதேஷ் ஜெயிச்சிருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி ஹோம் சீரீஸில் அவங்க பங்களாதேஷில் விளையாடும் போது நமக்கு அகைன்ஸ்டாக என்ன பண்ணாங்க, இதுதான் நமக்கு இங்கே ஒரு அச்சத்தை கொடுக்குது. ஸோ அதை தான் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஹெட் டு ஹெட் ஓடிஐ அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா, காலகாலத்துக்கு அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் ஓடிஐன்னு அப்படின்றது ஒரு ஃபார்மெட் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் 36 மேட்ச் விளையாடிக்கோங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, அதில் 30 மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிருக்கோங்க, 5-5 தாங்க அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, அதில் ஒன்று 100 ரிசல்ட்டுங்க, மொத்தம் 36 கணக்காச்சா, இப்படி நம்ம சந்தோஷமாக சொல்லலாம். அதுலேயும் நம்ம லாஸ்ட்டாக இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக எப்போ விளையாடணும் அப்படின்னா, 2019 வேர்ல்டு கப்பில் விளையாடணும், 28 ரன் வித்தியாசத்தில் அவங்கள தோக்கடிச்சோம், ரைட்டுங்களா? இது இல்லாமல் அந்த 5 மேட்ச் அவங்க ஜெயிச்சிருக்காங்களா, அது எப்படி 5 மேட்ச் நம்ம அவங்க ஜெயிச்சாங்க? 2007 வேர்ல்டு கப்பில் நம்மளை வந்து டிராவிட் கேப்டன்சியில் நம்ம குரூப் ஸ்டேஜில் வெளியே வந்தப்போ பங்களாதேஷில் தோற்று போனால் ஞாபகம் இருக்குது. அதை தாண்டி நம்மளை எப்போ பங்களாதேஷ் புதுசாக தோக்கடிச்சாங்க அப்படின்னீங்கன்னா, இருக்குது நிறைய சம்பவங்கள் இருக்குது, அதுதான் பிரச்சனையே. இவங்க இது வரைக்கும் நம்ம கிட்ட ஓடிஐயில் 5 மேட்ச் மொத்தமாக ஜெயிச்சிருக்காங்க இல்லையா, அதில் 4 மேட்ச், அதாவது இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போது 5, இப்போ போன மேட்ச் சேர்த்தா 6 மேட்ச் வரைக்கும் நம்ம கிட்ட ஜெயிச்சிருக்காங்க ஓடிஐ ஹிஸ்ட்ரியில். அந்த 6 5 மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் தான் ஜெயிச்சிருக்காங்க. எஸ், நேற்று ஜெயிச்ச அன்னைக்கு ஜெயிச்ச ஒரு மேட்ச் ஒன்று, அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச 4 மேட்சுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பங்களாதேஷில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. பங்களாதேஷ் இல்லாமல் வேறு இடத்துல எப்போ நம்மக்கிட்ட அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த 2007 வேர்ல்டு கப் நான் சொன்னேன் பாருங்க, வெஸ்ட் இண்டீஸ் நடந்துச்சு அப்போ 51 வேர்ல்டு கப்பில், அப்போ நம்மளை தோக்கடிச்சாங்க ஒரு தடவை. அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்குன்னு வந்துட்டால் நம்மளை எப்போவுமே அவங்க தோக்கடிக்க முடியாது, நம்ம தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம், அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது நமக்கு. ஆனால் பங்களாதேஷில் இந்த 4 மேட்ச் தான் நம்ம இதுக்கு மட்டும் தோற்று போயிருக்கிறோம், இப்போ ஒரு மேட்ச் மொத்தம் அவங்கக்கிட்ட பங்களாதேஷ் மண்ணில் 5 மேட்ச் தான் தோற்று போயிருக்கிறோம், இத்தனை மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோம்ல அப்படின்னா, எஸ், 18 மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம், 23 மேட்ச் பங்களாதேஷில் விளையாடி 18 ஜெயிச்சிருக்கோம். ஆனால் போன ஹோம் சீரீஸ் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இதே மாதிரி நம்ம 2000 எப்போ பாவாது அது ஞாபகம் இல்லையா, ஐயோ சரி, சில வருஷத்துக்கு நம்ம லாஸ்ட்டாக அவங்க ஊருக்கு ஒரு டூர் போனோம், அந்த டூரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய அணி அவங்க கிட்ட தோற்று போனாங்க. எஸ், அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இங்கே. ஸோ அந்த ஓடிஐ சீரீஸில் அவங்க ஜெயிச்ச உடனே அவங்களுக்கு வந்துட்டு நம்மளால் இனிமேல் பங்களாதேஷுக்கு இந்தியா எப்போ வந்தாலும் தோக்கடிச்சிட முடியுண்டா அப்படின்ற நம்மளோட தான் தைரியம் வந்துட்டு பங்களாதேஷ் அணிக்கிட்ட அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். அந்த தைரியத்தை உடைக்க முடியுமா? இது வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 370-4 அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஒரு தடவை அடிச்சிருக்கோம், 2011 வேர்ல்டு கப்பில் அடிச்சது. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா 300 மேலே ரன்ஸ் நிறைய அடிச்சிருந்திருக்கோம். ஆனால் நம்மளுடைய லோவஸ்ட் ஸ்கோரில் ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் பங்களாதேஷ் கிட்ட நம்மளை கொஞ்சம் டேன்ஸ் அடிக்கிட்டு வச்சிருக்கு இருக்குது. இதுதான் வந்து ஒரு பிரச்சனை. இந்த 2-1 அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டைம் நம்ம அங்கே போனப்போ அவங்ககிட்ட தோற்று போயிருக்கிறோம், ஐ மீன் 1-2 அப்படின்னு சொல்லி, அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எவர் ஓடிஐ சீரீஸ் வின் ஹோம் சீரீஸில் பங்களா இந்தியா விளையாடினது. அதுக்கடுத்ததாக சாக்கி பலாசான் சக்கலக்க பூம் பூம் 19 இருந்தார். பட் இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே அவர் அவரையும் தாண்டி போயிட்டாப்ல, ஏன்னா போன மேட்ச்ல அவர் நிறைய விட்டு எடுத்தார் இல்லைங்களா. ஸோ இந்த ரெண்டு பேர் இப்போ வந்துட்டு இவங்களுடைய பிளேயிங் லெவனில் இருக்கிறது தான் வந்து ஆல் டைம் விக்கெட் டேக்கர்ஸ். இந்த ரெண்டு நாட்டுகளுக்கும் நடுவில் நடக்கிற மேட்சஸில் இருக்கிறவங்களே இந்த ரெண்டு பேர் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேர் பிளேயிங் லெவனில் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் நமக்கு ஒரு பயத்தை கொடுக்குறீங்க, ஆஹா அடிச்சு சாப்பிட்டுருவாங்க இவ்வளோ மாப்பிள அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் என்ன வேணால் பண்ணுங்க, பங்களாதேஷ் கிட்ட மட்டும் தோத்துடாதீங்கன்னு ஃபேன்ஸ் சொல்கிறதுக்கு காரணம் இப்போ புரியுது அவங்களுக்கு, இதுதான் பிரச்சனை. ஸோ இந்த அடுத்த போன தடவை ஹோம் சீரிஸ் ஜெயித்த மாதிரி இந்த தடவையும் ஹோம் சீரிஸ் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடு அவங்க வருவாங்க. ஆனால் ஜெயிக்க முடியுமா இந்த ரெண்டாவது மேட்ச்? பிரச்சனைகளெல்லாம் நம்மளுடைய இந்திய அணி சரி பண்ணி கரெக்டாக லாபகமாக தப்பிச்சிருமா, வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன். ஓகே பாய்.